டுடே இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தக்காளி நாற்று எப்படி நடுறது, எப்படி நம்ம ஒரு இதிலேருந்து எந்த ஸ்டேஜில் மாற்றி வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இன்றைக்கி வந்து நமக்கு வந்து டீட்டெயிலாக வந்து காமிச்சிருக்கிறாங்க ஒரு விவசாயி. அவங்க தான் எங்கள் அப்பா. வாங்க, அவங்க காமிக்கிறத அவங்க சொல்கிறத நீங்கள் வந்து கேளுங்க. முதல்ல இப்படி மண்ணெல்லாம் நல்லா கிளறி கொத்தி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் விதைய தூவணும். அது மேலேயே கட்டி இல்லாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி நல்லா வெட்டி எடுத்துட்டு சின்ன சின்ன பாத்தியாக கட்டிக்கிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆடுமே வளர்த்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஆடு பக்கத்தில் இருந்து இங்கே வந்து வீட்டில் வந்து பசு மாடு வளர்ப்பாங்கள்ல, அதுக்குள்ளே சாணங்கள்லாம் இந்த மண்ணில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மிக்ஸ் பண்ணி வச்சது எல்லாம் கூட வந்து இவங்க வந்து இப்போ கட்டி கட்டியாக இருக்குது. அதெல்லாம் வந்து கட்டி கட்டி இல்லாமல் வந்து நொறுக்கி விட்டு இப்படி சின்ன சின்ன இதாக பாத்தி மாதிரி கட்டி கட்டி இல்லாமல் எல்லாம் கரெக்டான மண்ணாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து விதை தூரத வந்து காமிக்க போகிறாங்க. பாருங்கள், ஒன்று போல் எப்படி மண்ணில் பரத்தி விட்டுக்கலாம், கட்டி இல்லாமல் வெட்டி விட்டு விட்டு ஒன்று போல் பரத்தி எடுத்துட்டு சின்ன சின்ன பாத்தியாக கட்டணும். இப்போ ஒன்று போல் பரசி விட்டாச்சு. ஒன்று போல் பரசி விட்டுட்டு தக்காளி விதையை தட்டணும். தட்டிட்டு அந்த விதையை அதில் லைட்டாக தூவி விடணும். எங்களோட காட்டை சுற்றி ஒரு 20-30 ஏக்கர் அந்த டிஸ்டன்ஸில் உள்ளவங்க வந்து எங்கள் கிட்டே வந்து நாற்று வாங்குறதுக்காக வருவாங்க. இப்போ அதுக்காக தான் எங்கள் அப்பா வந்து நாற்று விடுறதுக்காக வந்து பாவிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு 25 நாள் ஆகும்போது வந்து எல்லோரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்களோட காட்டில் வந்து இதை வந்து நட்டு வைப்பாங்க. விதை இந்த அளவு கிடக்கிற அளவு தூவி விடணும். நெருக்கமாக இருந்தால் தான் நாற்றுக்கு நெருக்கமாக முளைக்கும். அப்புறம் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் பிடுங்கி வெவ்வேறு இடங்களில் தனித்தனியாக ஊனி வச்சுக்கலாம். விதைய போட்டதுக்கப்புறம் அதை மிதிக்கக்கூடாது. அதில் பாருங்களேன், அவங்க எவ்வளோ நெருக்க போடுறாங்க. எவ்வளோ நெருக்க போடும்போது என்ன நடக்கும்னா, ஒரு செடியோட இன்னொரு செடி வந்து சார்ந்து இருக்கும். அதனால் செடிகள் வந்து சின்னதுலே வந்து வளையிற சக்தி இல்லாமல் நேர ஸ்ட்ரெயிட்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு இதுலையா விதைய தூவி விட்டுக்கணும். இப்ப விதைய தூவி விட்டுட்டு இப்படி கிளறி விடணும். கிளறி விட்டா தான் இந்த விதைய வந்து மூடும். மண்ணு மூடினதுக்கு அப்புறம் தான் நல்லா முளைச்சு வரும். நம்ம இது கயிட்டும் கிளறலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சூளா இது மாதிரி உள்ளதை கம்பியை வச்சும் கிளறலாம். ஒன்று போல் கிளறி விட்டுறணும்.
விதையெல்லாம் கொஞ்சம் நல்லா மூடிருச்சு. பம்பு செட்டாக இருந்தால் தண்ணி பாய்ச்சலாம், வீடுகள் இருந்தால் லைட்டாக தண்ணியை தெளிச்சு விடணும். தண்ணியை தெளிச்சு விட்டோம்னா அது எத்தனை நாள் வெளியே வரும், ஆறு நாளில் அது நல்லா முளைச்சி வெளியில் நல்லா தெரியும் நம்மளுக்கு. அது ஒரு மாதம் ஆகும்போது இப்படி நல்லா ஒன்று போல் வளர்ந்து வந்துடும். இப்படி வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வேறு இடங்களை பிடுங்கி வயக்காட்டில் இந்த மாதிரி நட்டு வைக்கலாம். நட்டு வச்சோன்னா நல்லா நம்மளுக்கு நிறைய பழங்களை தரும். ஒரு அடிக்கு ஒன்று, ஒரு ஜானுக்கு ஒன்று நம்ம ஊனணும். இப்படி அழகாக நம்மளுக்கு ஒன்று போல் வளர்ந்து வந்துடும். அது ஒரு மாதம் ஆன உடனே அந்த பயிர் தொலைக்கிற மாதிரி. இந்த இப்போ அதுக்கு தண்ணீர் விடுறாங்க. கயிறு தொளிக்கிறதுக்கு பதில் நம்ம இப்படியும் தொளிக்கலாம் அதுக்கு தண்ணி. அதை ரொம்ப அதில் மிதிக்கவே கூடாது, மிதிக்காமல் நம்ம தொளிச்சோம்னா கொஞ்சம் நல்லா வளரும் நம்மளுக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி தொளிச்சிட்டே இருந்தோம்னா அது நல்லா ஏழாவது நாள் நல்லா நம்மளுக்கு வெளியில் இலைகள்லாம் நல்லா தெரியும். இந்த பயிர் வந்து இப்போ 25 நாள் ஆனது. இது நல்லா இப்போ முளைச்சி நல்லா நம்மளுக்கு வெளியில் வந்துருச்சு. இது அதை பிடுங்கி நம்ம வேறு இடங்களை நட்டினதுக்கப்புறம் முளைச்சி வந்தது. இது அதை பிடிங்கி நம்ம நட்டி ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் இப்படி அழகாக நல்லா முளைச்சி வந்துடும். பிள்ளது இல்லாமல் நம்ம அதை பிடிங்கி பிடிங்கி விட்டுகிட்டே இருந்தோம்னா இன்னும் நல்லா அழகாக வளரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பூ பூக்கிற ஸ்டேஜில் வந்து நல்லா வந்து வளர்ந்துருக்கு. பூ வந்து ஒரு சில இதில் வந்து நல்லா வந்து பூ விட்டுருக்கு. இன்னும் ஒரு 20 நாளில் நமக்கு இதில் வந்து நல்லா பழங்கள் பறிக்கிற ஸ்டேஜில் வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.